சமந்தாவோட நடிப்புல அடுத்ததா ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் யசோதா. தெலுங்குல தயாராகி இருக்க இந்த படத்தை தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தின்ட்டு பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆக இருக்காங்க. சிவலங்கா கிருஷ்ணா தயாரிச்சிருக்க இந்த படத்தை ஹரி ஹரிசன்ட்டு இரட்டையர்கள் இயக்கி இருக்காங்க. மணி சர்மா இசையமைக்க எம் சுகுமார் வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. இந்த படத்தோட டீசரை நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தெலுங்குல விஜய் தேவர்கொண்டாவும், தமிழ்ல சூர்யா, கன்னடத்துல ரக்ஷித் செட்டி, மலையாளத்துல துல்கர் சல்மான், ஹிந்தியில வருண் தவான்ட்டு இந்த படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டீசரில் யசோதா படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகை தாய் மோசடி பற்றின கதை அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏழை வீட்டு பொண்ணாக இருக்க சமந்தா ஒரு கோடீஸ்வர பொண்ணுக்கு வாடகை தாயாக இருந்து குழந்தையும் பெற்றுக் கொடுக்குறாங்க. இந்த குழந்தையை பெற்றுக் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ண ஆஸ்பத்திரி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா மோசடி பண்ண, அதை எதிர்த்து இன்னொரு சமந்தா போராடுறாங்க. அதுதான் கதைன்றது நல்லாவே தெரியுது. வாடகை தாயாகவும் அந்த தாய்க்கு பிறந்த குழந்தையாகவும் சமந்தா நடிச்சிருக்காங்க அப்படின்றத யூகிக்க முடியுது. மருத்துவமனையோட உரிமையாளராக வரலட்சுமி சரத்குமார் நெகட்டிவ் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் தான் நயன்தாரா வாடகை தாய் மூலமாக குழந்தையை பற்றி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. அந்த பரபரப்பு இப்போ தான் ஓஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் யசோதா படத்தோட இந்த டீசர் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது.